பொங்குது பொங்குது இன்பம் பொங்குது ஜென்ஸ் டெர்மினல் ஆடைகள் உடுத்தும் இந்த பொங்கலை ஜென்ஸ் டெர்மினலுடன் ஜென்ஸ் டெர்மினல் களக்காடு. அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல்வீச்சு. அனைவருக்கும் முன்னதாகவே இனிய பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். அண்ணாமலைக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள். இசட் பிரிவு பாதுகாப்பு அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு காயத்ரிதராம் போன்றவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில அவருக்கு பாதுகாப்பு. இப்ப காயத்ரிதராம் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்த உடனே என்னை மானபங்கம் செய்து விட்டார்கள், என் இளமையே போய்விட்டது. ஆனா பாதுகாப்பு யாருக்கு? அண்ணாமலைக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இதை பத்தி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு சின்மயி, பாடகி சின்மயி அவர்களை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இப்போ எங்கே இருக்கிறார்? அவர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்புலேன்னு ஒரு பெண் ஒரு மாதமாக புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சின்மயி எங்கே இருக்கிறார்? இதெல்லாம் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணாமலை, எஸ் தெரிஞ்சது தான், அவருக்கு ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு இருந்துச்சு, இப்போ இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இசட் பிரிவு பாதுகாப்புனா என்னது, அதில் எத்தனை போலீஸ்காரங்க இருப்பாங்க, இதெல்லாம் நான் விரிவாக சொல்கிறேன். யார் யாருக்கு தமிழ்நாட்டில் இசட் பிரிவு பாதுகாப்பு இருக்கிறது என்பதையும் சொல்கிறேன். அதற்கு முன்னதாக காயத்ரி ரகுராம் அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அறிக்கை, அது இப்போ உச்சகட்ட பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் தொழிலை கெடுத்ததற்கு நன்றி. இப்படி தான் ஆரம்பிக்குது அந்த அறிக்கை. என் பெயரை கெடுத்ததற்கு நன்றி, என் பெண்மையை அவமானப்படுத்தியதற்கு நன்றி, என்னை மானபங்கம் செய்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்கிறார் காயத்ரி ரகுராம். காயத்ரி ரகுராம் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தவர். தான் மானபங்கம் செய்யப்பட்டதாக பகிரங்கமாக சொல்லுகிறார். ஆனால் இந்த மீ டூ அப்படின்னு பெண்களுக்கு ஏதேனும் பாலியல் ரீதியாக தொல்லைகள் கொடுக்கப்பட்டால் அதற்காக நாங்கள் களம் இறங்குவோம் அப்படின்னு சொல்லி சின்மையை உள்ளிட்டவர்கள் இந்த போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வைரமுத்துவின் மீது குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. அவர் பக்கம், சின்மையின் பக்கம் அன்றைக்கு வந்து அவர் குரலில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் கூட எல்லோரும் கேட்க வேண்டும் என்று தமிழ்நாடு சொல்லியது. இவ்வளோ நாள் கழித்து ஏன் வந்து சொன்னீங்க போன்ற கேள்வியெல்லாம் பல தரப்புலேருந்து கேட்கப்பட்டுச்சு, அதை விட்டுருங்க. ஆனால் என்னை மானபங்கம் செய்து விட்டார்கள் என்று காயத்ரி ராம் சொல்லிய பிறகும் இன்னும் ஒருபடி மேலே போய் காயத்ரி ராம் தமிழ் கேள்வி வீடியோவில் தான் சொன்னார், தமிழ் கேள்வி கழுத்த பேட்டியில் தான் சொன்னார், நான் ஒரு பிராமண பெண் என்பதால் எனக்கு யாரும் ஆதரவு கொடுக்கலையாங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தார். இப்போ சின்மையை அந்த அடிப்படையிலேயாவது என்ன செய்யணும், காயத்ரி ராமுக்கு ஆதரவாக என்ன செய்யணும். ஏன்னா அவர் சொல்கிறார், எனக்கு யாரும் ஆதரவு இல்லைங்கிறாரு. எங்கே போனீர்கள் மரியாதைக்குரிய சின்மையை அவர்களே? காயத்ரி ராம் தான் மானபங்கப்படுத்தப்பட்டதாக சொல்கிறார், எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வாருங்கள் சார். அடுத்தது, என் 8 வருட சேவை, கடின உழைப்பு மற்றும் பணத்தை எடுத்துக்கொண்டதற்கு நன்றி. இப்போ பாருங்கள், இப்போ சிக்கல் என்னென்னா, ஒரு பெண்ணை மானபங்கம் படுத்தியிருக்காங்க, மானபங்கப்படுத்தியது மட்டுமல்லாமல் அவரிடமிருந்த பணத்தையும் ஆட்டை போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? அவர் சொல்லிக்கிறார், நான் சொல்ல, காயத்ரி ராம் சொல்லிக்கிறார், என் பணத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, அட்டையை போட்டாங்க. எவ்வளோ பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண்ணுக்கு. சின்மை உள்ளிட்டவர்கள் எங்கே? தமிழ்நாடு பிராமணர் சங்கம் எங்கே? பிராமண பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு இதற்குள்ள பொங்கி இருக்க வேண்டாமா? பிராமணர் சங்கம், பிராமணர்களுக்கு பாதுகாப்புக்காக தானே இருக்கிறீங்க. எங்கே போனீங்க பிராமணர் சங்கம் எங்கே? இப்போ ஒரு பெண் கதறுகிறாரே, அப்போ அண்ணாமலை உள்ளிட்டவர்களால் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ, அல்லது அண்ணாமலையினுடைய ஆதரவு பெற்றவர்களால், அல்லது பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்களால் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டாலோ, அல்லது பாலியல் ரீதியாக தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டாலோ, பிராமணர் சங்கமோ சின்மையோ களத்துக்கு வராது அப்படி தானே? அப்படி எடுத்துக்கலாமா நாங்கள்? இப்போ என்ன அநியாயம் சார் வால் இது? இப்போ அடுத்தது, இப்போ இப்போ இன்னொரு பிரச்சனை பாருங்க. இப்போ இவர் யாரு? சின்மையி ஹிந்து அப்படி வருவோம். இப்போ ஹிந்து பெண், ஏ ஹிந்துக்களே அப்படின்னு ஒரு குரூப் சுத்தம் பார்த்துருக்கீங்களா? ஐயோ, எங்க போனீங்க எல்லாரும் எனக்கு தெரியல. ஹிந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அப்படின்லாம் பொங்குவாங்க. அவங்க ஒருத்தரையும் யாரையா பார்த்தீங்களா ரோட்ல? பார்த்தீங்கன்னா வர சொல்லுங்க. சின்மையி தான் நீதி கேட்கவில்லை, இவர்களாவது ஹிந்து என்ற அடிப்படையில் இவர்களாவது என்ன செய்யணும், தான் மானபங்கப்படுத்தப்பட்டதாக சொன்ன காயத்ரி ராமுக்கு நீதி கேட்டு தரணும். இது அடுத்தது,
எல்லாவற்றையும் பறித்த பிறகு என்னை தூக்கி எறிந்ததற்கு ஒரு பெரிய நன்றி. அவர் என்ன சொல்றாரு, அவரை மானபங்கப்படுத்தி அவருடைய இளமை, அடுத்து சொல்றாரு, என்னால் திரும்ப கொண்டு வர முடியாத இளமை காலத்தை பறித்ததற்கு நன்றி. அவருடைய இளமையை பறித்திருக்கிறாருங்க, எவ்வளோ பெரிய அநியாயம். அதுவும் அவர் திரைத்துறையை சார்ந்தவர் இல்லையா, அவருடைய இளமை காலத்தை, அவருடைய இளமை, அவருடைய அழகு, அவருடைய பணம் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு அவரை மானபங்கப்படுத்தி இப்படி தூக்கி எறிந்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு பெண் புலம்புகிறார். நீதி கேட்பதற்கு இந்த நாட்டில் யாருமே இல்லையே. என் தனிப்பட்ட வாழ்க்கையை பறித்ததற்கு நன்றி, பாதுகாப்பை தராததற்கு நன்றி, எனக்கு துரோகம் செய்த பாஜகவுக்கு நன்றி. எல்லாரும் சேர்ந்து இவருக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, பாஜகவே துரோகம் பண்ணியிருக்கு. இதுவரைக்கும் அவர் பாஜகவை குற்றம் சாட்டவே இல்லை. இன்னும் ஒரு 2 தினங்களுக்கு முன்பு தமிழ் கேள்வியில் அளித்த பேட்டியில் கூட அவர் என்ன சொன்னார்னா, நான் பாஜகவை ஒன்றுமே சொல்லலைங்க, அண்ணாமலை என்ற தனி நபரைத்தான் சொல்லுகிறேன் என்று சொல்லியிருந்தார். இப்பொழுது என்ன சொல்றாரு, எனக்கு துரோகம் செய்த பாஜகவுக்கு நன்றி, கடவுள் உங்களை பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி, தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு பதில் சொல்வார்கள் அப்படின்னு முடிச்சுட்டு, விரைவில் களத்தில் சந்திப்போம் அப்படிங்கிறார். இப்போ காயத்ரி ராம் களத்திற்கு வரும்போதாவது யாரெல்லாம் களத்துக்கு வரணும், சின்மயி, பிராமண சங்கம், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இன்னும் இன்னும் இருக்கக்கூடிய இந்துக்களின் பாதுகாவலர்கள் எல்லோரும் காயத்ரி ராமுக்கு ஆதரவாக களத்திற்கு வரணும். இப்போ அவர் ஏன் இவ்வளவு கொந்தளிக்கிறாரு அப்படின்னா, அண்ணாமலைக்கு இசட் பாதுகாப்பு. இப்ப அண்ணாமலை கிட்ட இருந்து தான் பெண்களை பாதுகாக்க வேண்டி இருக்குதுன்னு யார் சொல்றா, காயத்ரி ராம் சொல்லுகிறார். அண்ணாமலையோடு இருப்பவர்களிடமிருந்து பெண்களை பாதுகாக்க வேண்டும், அண்ணாமலை கிட்ட இருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டியிருக்கு என்னை போன்றவர்கள் சொல்லுகிறோம். இப்ப அண்ணாமலைக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு காயத்ரி ராம் கேட்கிறார். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு தினசரி பத்திரிகையில் அதுக்கு ஒரு காரணம் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலைக்கு ஏன் இசட் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால், அண்ணாமலை கிட்டேருந்து கட்சிக்காரங்களை காப்பாற்றணுமா, அந்த பத்திரிகை அப்படி தான் சொல்லுது. இவர் போய் ஏதாவது கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் ஹனி ட்ராப் பண்ணி ஏதாவது வீடியோ ஆடியோ எடுத்துகிட்டு வந்துடுறாரு. முன்னாடி வீடியோ கேமராமேனாக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன், யாரையாவது பழக விடுறது, அப்புறம் இவங்க ஏதாவது போய் அவங்கக்கிட்ட இது பண்ணாங்கன்னா அதை நைஸாக அவங்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்துடுறது. இது ஒரு பொழப்பான்னு தெரில, விட்டுருங்க, இது எவ்வளோ கேவலமான பொழப்புன்னு தெரில. இந்த பொழப்பெல்லாம் செஞ்சு கட்சி பேர நாரடிச்சிட்டார் இல்லையா, இப்போ இசட் பாதுகாப்பு போட்டாச்சுன்னா இவரால் எங்கேயும் நகர முடியாது. யார், அந்த காவல்துறை அதிகாரிகள், அந்த இசட் பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நாலேஜ் இல்லாமல் இவரால் எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் கேமரா வைக்க முடியாது. இப்போ கட்சி என்ன நினச்சிருக்குதுன்னா, பாஜக என்ன நினச்சிருக்குதுன்னா, அந்த பத்திரிகையில் எழுதியிருக்கிறாங்க அப்படி, பாஜக என்ன நினச்சிருக்குன்னா, இவர்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தரையும் பாதுகாப்பது கஷ்டம், அதனால் இவரை மட்டும் அணகட்டி ரவுண்டு கட்டி நிப்பாட்டிட்டோன்னா தம்பி கேமராவும் கையுமா எங்கேயும் போக முடியாது, யாருக்கும் தெரியாமல் ஒட்டி கேட்க முடியாது, மைக் வைக்க முடியாது, இந்த பிக்காளி பிசினாரித்தனத்தெல்லாம் நிப்பாட்டிடலாம், அதில் வழி கிடையாதுன்னு சொல்லி இவருக்கு இசட் பாதுகாப்பு கொடுத்தது இவரிடமிருந்து கட்சி பெண்களையும் கட்சியினரையும் காப்பாற்றுவதற்கு அப்படின்னு அந்த பத்திரிகை சொல்லுகிறது. இப்போ இந்த இசட் பாதுகாப்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ இந்த இசட் பாதுகாப்பில் யாரெல்லாம் வர்றா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த இசட் பாதுகாப்பில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா, முன்னாள் கவர்னர் எம் கே நாராயணன், முன்னாள் டிஜிபி விஜயகுமார், ஷகில் அக்தர், அசுதேஷ் சுக்லா, முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும், முன்னாள் தலைமை நீதிபதி சதாசிவம், சுப்பிரமணியசாமி, அவருக்கெல்லாம் என்ன இருக்குது, இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இவங்க எல்லாம் காவல்துறையில் இருந்தவங்க, டிஜிபியாக இருந்தாங்க. அப்போ இவங்க வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இவங்க காவல்துறையாக இருந்த காலகட்டத்தில் இப்போ விஜயகுமார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து வீரப்பனுடைய என்கவுண்டர், அவர் இருக்கும்போது தான் நிகழ்த்தப்பட்டுச்சு. அப்போ இந்த மாதிரி பலரும் இவர்களால் என்ன செய்யப்பட்டிருப்பாங்க, தண்டிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ சதாசிவம் இருக்கிறாருன்னா முன்னாள் நீதிபதி ஏதாவது தீர்ப்பு கொடுத்துருப்பார். அப்போ யாராலேனும் அவர்களுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் அப்படின்னு இவங்களுக்குலாம் பாதுகாப்பு. ப. சிதம்பரம் இருக்கிறாருனா, ப. சிதம்பரம் வந்து என்ன செஞ்சிருக்காரு, ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாரு, ஏதாவது திட்டம் போட்டிருப்பாரு, அந்த திட்டங்களால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் நினச்சி ஒரு குரூப் நினைக்கலாம். சுப்பிரமணியசாமி எல்லார பற்றி என்ன செஞ்சிருப்பாரு, அவர் ஏற்கனவே சட்ட அமைச்சராக இருந்தவர். இப்போ இதெல்லாம் சரி, இப்போ அண்ணாமலைக்கு எதுக்கு பாதுகாப்பு, மக்கள் வரிப்பணம் கரியாகிறது,
காயத்ரி ராம் சொல்கிறார், அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடைபிடிப்பானா அப்படின்னு நான் சொல்லலைங்க, காயத்ரி ராம் சொல்லுகிறார். மக்களை பாருங்க, நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, மக்கள் சீரழிஞ்சு சின்ன பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவர் வந்து இருக்கவன்ட்டெல்லாம் உரண்டு எழுப்பார், வம்பு எழுப்பார். இவருக்கு இசட் பாதுகாப்பு. இப்போ இந்த இசட் பாதுகாப்பில் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை பேர் இருப்பாங்க? போலீஸ்காரங்க, இது ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் வருது இல்லையா. ஏற்கனவே இவருக்கு ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு. ஒய்ப்பிரிவு பாதுகாப்பில் 12 சிஆர்பிஎஃப் வீரர்கள், 12 பேர். இப்போ இசட் பிரிவுன்னு வரும்போது 28 முதல் 33 சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருப்பாங்க. 28 முதல் 33. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு வார்டில் போட்டிட்டு ஒரு கவுன்சிலராக ஜெயிச்சிட சொல்லுங்கள் அண்ணாமலையை. எங்க மக்கள் ஆதரவு துளியும் இல்லாத ஒருவர், சொந்த கட்சியினருடைய ஆதரவு கூட இல்லாத ஒருவர், இவருக்கு மக்களின் வரிப்பணத்தில் இசட் பிரிவு பாதுகாப்பு, இவர்கிட்டேருந்து இவங்க கட்சி பெண்களையும் கட்சிக்காரங்களையும் காப்பாற்றுவதற்கு என்று சொன்னால் நாடு எங்க போயிட்டு இருக்குது? இப்போ காயத்ரி ராம தான் கொந்தளிச்சு போய் இன்னொன்று கேட்டிருக்கிறார். நான் அந்த ட்விட்டர் இதெல்லாம் இப்போ இதில் காட்டுறேன், ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஆபாச பேச்சாளரின், அவர் ஆபாசம்னு போட்டிருக்கார், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், நீங்கள் அதை ஆபாசம்னு படிச்சுக்கணும். ஆபாச பேச்சாளரின் ராஜினாமா இன்னும் ஏற்கப்படவில்லை. யார சொல்றாரு? திருச்சி சூர்யா. பண்ண வண்டியா திட்டினார்ல டெய்சிய, மெரினால அறுத்து வீசுவேன். அதுக்கப்புறம் அக்கா தம்பினாங்க, அவருடைய அவர் ராஜினாமா பண்ணிட்டார். அவருடைய ராஜினாமா இன்னும் ஏற்கப்படவில்லை. ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசும் ஒரு தலைவருக்கு இசட் வகை பாதுகாப்பு. நான் வந்து சரியான முடிவு தான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு மோடி அவர்களே, நான் உங்களை அப்பாவை மாதிரி நினைச்சேன், அப்படி பண்ணிவிட்டீங்களே அப்படின்னு காயத்ரி கண்ணீர் விடுக்கிறார். இன்னொன்று சொல்லியிருக்கிறார், அரசியல் ஜோக்கர், இசட் பிரிவு பாதுகாப்பு, மக்களின் பணத்தில் இருந்து அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடைபிடிப்பான் அப்படின்னு. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்து வரக்கூடிய குமுறல்கள், குரல்கள். இப்போ நாம் கேட்க போகிறது ஒரே கேள்வி தான், அண்ணாமலைக்கு இசட் பாதுகாப்பினுடைய அவசியம் என்ன? ஒன்று, அண்ணாமலையை நம்ம சட்டையராக அந்த பத்திரிகை வந்து அப்படி எழுதிருந்துச்சு. அண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையிடமிருந்து கட்சி பெண்களையும் கட்சியினரையும் காப்பாற்றுவதற்குன்னு சட்டையராக எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே, சொந்தங்களே, அண்ணாமலையை ஒரு மிகப்பெரிய லீடர் மாதிரி, ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி திட்டமிட்டு பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டு ஏராளமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு அண்ணாமலையை ஒரு பெரிய தலைவரை போல உருவகப்படுத்தி வளர்த்தெடுக்க தமிழ்நாட்டில் அவரை கால்பதிக்க வைக்க பாஜக திட்டமிட்டு வேலை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த அஇஅதிமுகவினர் டோட்டலாக வாஷ் அவுட், வெக்கமே இல்லாமல் நீங்கள் தமிழ்நாடு என்று சொல்ல தயங்கிய ஆளுநர், அண்ணாவின் பெயரை உச்சரிக்க தயங்கிய ஆளுநர், திருவள்ளுவர் ஆண்டை தவிர்த்த ஆளுநர், தமிழ்நாடு அரசினுடைய லட்சணையை பயன்படுத்தாமல் தவிர்த்த ஆளுநர், பெரியாரின் பெயரை பயன்படுத்தாத ஆளுநர், காமராஜர், தந்தை பெரியார் உள்ளிட்டவருடைய பெயரை பயன்படுத்தாத ஆளுநர், அவர் ஒரு விருந்தளிக்கிறார். அந்த விருந்தில் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் கலந்து கொள்கிறார்கள், வெட்கமே இல்லாமல். அங்கே ரெண்டு பேருக்கும் பக்கத்து பக்கத்தில் சீட்டு. அங்கே போய் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கணும், நான் தான் சொல்லலை இந்த ஆள் பக்கத்தில் உட்காரவே மாட்டேன், சட்டப்பேரவையிலே இந்த ஆள் பக்கத்தில் உட்கார மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தேன் இங்கே கொண்டு வந்து விருந்து கொடுக்குற இடத்துல எங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து வச்சுட்டீங்களேன்னு ஆளுநர் ஆர் என் ரவியிடம் கேட்டிருக்கணும். மானஸ்தனாக இருந்தால் இல்லையா, கேட்க மாட்டோம். ஏன்னா மொத்த குடிமையும் மொத்த ஃபைலும் அவங்க கையில் இருக்குது. அப்போ அங்கே நேற்று ஓபிஎஸும் இபிஎஸும் போய் நல்லா உண்டு கழித்து சாப்பிட்டு விட்டு வந்து விட்டார்கள். இல்லை ரோசம் வேண்டாம். அப்போ ஒரு விஷயம் தெளிவாக நடக்குது, அதிமுக ஒரு பக்கம் மக்கள் மத்தியில் அதிமுகவை பலவீனப்படுத்தி அதிமுகவினுடைய நற்பெயருக்கு, அதிமுகவுக்கு நற்பெயர்னு ஒன்று இருந்துச்சா நீங்கள் கேட்காதீங்க, இருந்த கொஞ்ச நஞ்ச பேரையும் கெடுத்து குட்டிச்சோராக்கி அந்த இடத்துல அண்ணாமலையை வளர்த்தெடுக்க ஒரு மிகப்பெரிய திட்டம். ஏன் அண்ணாமலையை வளர்த்தெடுக்கணும்? நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, மாநில அரசியலாக இருந்தாலும் சரி, தேசிய அரசியலாக இருந்தாலும் சரி, நான் ரொம்ப நாளாக இந்த கருத்தை சொல்லிட்டு வரேன். ஏன் காங்கிரஸ் கட்சி பலவீனப்பட்டது? ஏன் இடதுசாரிகள் நல்ல தத்துவத்தை அவர்கள் வைத்திருந்தும் மக்களுக்கான போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்தும் ஏன் இடதுசாரிகளால் வலிமை பெற இயலவில்லை அப்படின்னு சொன்னால், இந்திய அரசியல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனி மனிதனை முன்னிறுத்தியதாக தான் இருந்திருக்கிறது, இனியும் இருக்கும். அவனுக்கு ஒரு லீடர் தேவை, ஒரு மாஸ் ஹீரோ தேவை. அவன்தான் வந்து எல்லாத்தையும் சரி செய்யணுங்கிற மனநிலையில் தான் இந்திய சமூகம் இருக்கிறது. அப்படி ஒரு தலைமை
பாஜகவிற்கு இல்லாமல் போனதால் தான் அவர்களால் நீண்ட நாட்களாக ஆட்சிக்கவே வர முடியாத ஒரு நிலை இருந்துச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்திய அளவில் அவங்க அப்படி ஒரு தலைமையை என்ன செஞ்சாங்க, ஆர்டிஃபிஷியலாக ஒரு கிரியேட் பண்ணாங்க. மோடி ஒரு மாஸ் ஹீரோ, பெரும் தலைவர் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த தோற்றத்தை காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்த தவறிவிட்டது. ராஜீவ்காந்தியினுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு மாஸ் லீடராக காங்கிரஸில் யாரும் இல்லாமல் போனதுடைய விளைவு இன்றைக்கு இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தேய்ந்து வருகிறது. அந்த மாதிரி ஒரு லீடரை முன்னிறுத்தி அரசியல் செய்யாமல் தத்துவத்தை மட்டுமே முன்னிறுத்தி அரசியல் செய்து வருவதால் தான் இடதுசாரிகளால் வெல்லவே முடியவில்லை. இந்த பிரச்சனையை இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துங்க, ஏன் அஇஅதிமுக அழிந்து வருகிறது? செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு மாஸ் லீடர் யாரும் இல்லைங்க. அப்போ மாஸ் லீடர் தேவைப்படுறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சினா சீமான், நீங்கள் கருத்தியெல்லாம் முரண்படலாம், பட் ஒரு லீடர், திருமாவளவன் ஒரு லீடர். அப்போ ஒரு லீடர், ஒரு தலைவனாக வைத்து தான் மக்கள் அவங்களை நேசிப்பாங்க, அவங்க பின்னாடி வருவாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், அண்ணா, காமராஜர், இந்த தலைமை வேணும். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு மாநிலத்தில், உத்தரப்பிரதேசமா யோகி, கர்நாடகாவா எடியூரப்பா, இப்போ அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, மாற்றிருக்கிறாங்க. பட் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு தலைமையை வளர்த்தெடுக்கிறார்கள். ஏன்னா அந்த மாநிலத்தை பொறுத்தளவில் பாஜக ஒரு மாநில கட்சி போலத்தான் செயல்படும். அப்படி தமிழ்நாட்டில் அஇஅதிமுக பலவீனப்பட்டிருக்கும் நிலையில் பெரும் பாஜகவின் தத்துவங்களை வைத்து அல்லது பாஜகவினுடைய செயல் திட்டங்களை வைத்து மோடிக்கு இருக்கக்கூடிய, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய, தென்னிந்தியாவில் அல்ல, வட இந்தியாவில் மோடிக்கு இருக்கக்கூடிய ஆதரவை வைத்து தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது, தமிழ்நாட்டிலேயே ஒரு தலைவர் உருவாக வேண்டும் என்று அவங்க முடிவெடுக்கிறாங்க. அப்போ ஒரு தலைவன்னா அவனுக்கு என்ன செய்யணும், ஒரு பரபரப்பு இருக்கணும், மாசு இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், அந்த பாதுகாப்பெல்லாம் கொடுக்கணும். அதை நோக்கி அண்ணாமலையை நகர்த்துகிறார்கள். இப்படித்தான் ஜெயலலிதா தலைவியாக உருவாக்கப்பட்டார். மறந்துடக்கூடாது, மரியாதைக்குரிய ஐயா திருச்சி வேலுச்சாமி அதை சொல்லுவார். அப்போ அவர் சுப்பிரமணிய சாமியோடு இருந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் இங்கே இருக்கிற சொத்துக்கிட்டலாம் விற்றுட்டு அந்த அம்மா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஹைதராபாத் போகிறதா பிளான் பண்ணிட்டாங்க 91 தேர்தலுக்கு முன்பாக. இனி தனக்கு அரசியலே இல்லை என்று நினைத்த பொழுது சுப்பிரமணிய சாமியும் திருச்சி வெளிச்சாமியும் போயஸ் கார்டனுக்கு போய் செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்தித்து காங்கிரஸோடு கூட்டணி என்று பேசிய பொழுது காங்கிரஸ் கட்சி என்னோடு கூட்டணி வைத்து கொள்ளுமா என்று கேட்டார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்று ஒரு முறை அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்படிதான் அப்போ சுப்பிரமணிய சாமியுடைய கையெழுத்தின் பேரில் தான் இதே மாதிரி இசட் பிரிவு பாதுகாப்பெல்லாம் கொடுக்கப்பட்டு காங்கிரஸோடு கூட்டணி வைக்கப்பட்டு இல்லையா, அந்த தேர்தலில் தான் ராஜீவனுடைய படுகொலை. அதன் பிறகு ஜெயலலிதா ஒரு மாஸ் லீடராக டக்குன்னு எமர்ஜ் ஆகி எந்திரிச்சு வர்றாங்க. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதன் பிறகு கட்சியையும் ஆட்சியையும் தக்க வைத்து கொண்டார்கள். அந்த மாதிரி ஒரு தலைவர்கள் எல்லாம் டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட்ல என்ன செஞ்சிடுவாங்க, உருவாக்கப்படுறதானே. மோடி அப்படித்தானே உருவாக்கப்பட்டார். 2012, 2011, 2010 இந்தியாவில் தமிழ்நாட்டில் யாராவது நம்புனீங்களா மோடி பிரதமராக வருவார்னு? இல்லை இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஆள் தேவை, ஒரு நபர் தேவை. அப்படி உருவாக்கப்படும், செயற்கையாக உருவாக்கப்படும் ஒரு மனிதர் தான் யார், அண்ணாமலை. அண்ணாமலை ஒரு மாஸ் லீடராக காட்டுவதற்கு பிரம்ம பிரயத்தனம் செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு கொஞ்சம் எல்லாத்துலேயும் விதிவிலக்கான மாநிலம், கற்றறிந்த மாநிலம், பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடிய மாநிலம். அப்புறம் தம்பியே நல்லா இருக்கலான்னு காமெடி ஆகிட்டான். காமெடி ஆக்குனதுனால இப்போ கடுப்பில் இருக்கிறார் அண்ணாமலை. ஆனால் அதை உடை தெரிந்து மீண்டும் அவரை ஒரு தலைவனாக சித்தரிப்பதற்கு எல்லா முயற்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த முயற்சியினுடைய ஒரு பகுதி தான் மக்கள் வரி பணத்தில் அவருக்கு இசட் பாதுகாப்பு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக இதை முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிமுக இதை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான், ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே அந்த பாதுகாப்பு இல்லை, முன்னாள் முதலமைச்சர். அதிமுக அதை உணர்ந்து கொண்டு தன்னை வலுப்படுத்தி கொண்டு இந்த மண்ணின் அரசியலை மீண்டும் திராவிட இயக்க அரசியலாக வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அஇஅதிமுகவிற்கு இருக்கிறது. இல்லை என்றால் பிம்பிலிக்கு பிலாபி, அவ்வளவுதான். புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை சின்மை அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும், தான் மானபங்கப்படுத்தப்பட்டதாக காயத்ரி ரகுராம் கண்ணீர் விடுகிறார். சின்மை அவர்களே, எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி.